ஹலோ ஹலோ, ஹலேலூயா ஹலேலூயா ஸ்டார்ட் பண்ணுங்க பாரு. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துறேன்ப்பா. ஒரு பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பன். நீர் செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டு. உமது கிருபை எங்களை எவ்வளவா நடத்திட்டு, அப்பா உமது கரம் எவ்வளவா எங்களை தாங்கிட்டு இருந்து உணர்ந்த உள்ளத்தோடு மறுபடியுமாக தேவடைய திருசித்தபடி இந்த நாளை எங்களை காண்பித்து சமூகத்தில் கூடி வர கிருபை கொடுத்தீரே ராஜா. ஐயா ஸ்தோத்திரம்ப்பா. இப்போது ஆராதிக்கவும் துதிக்கவும் அப்பா உம வார்த்தை கேட்கவும் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தப்பா, எங்களை பலப்படுத்தும். பொல்லாத பிசாசின் கிரிகள் நாங்கள் ஒடுங்கி போகாதபடி நீ பலத்தை கொடுத்த பரிசுத்தாவின் அக்கின் அபிஷேகத்தினாலும் அப்பா ஜீவனில் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஆண்டவரே நடத்தப்பட உங்க கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா ராஜா. சகோதரனை ஆசீர்வதியும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு பேசுகிற நம்பிக்கை விசுவாசத்தை கூடி அந்த வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கிருபை தாரும்பா. கடந்த நாட்களில் அன்பாய் ஏதோ ஒரு சுகவீனமோ பலவீனமோ உண்டாயிருக்கலாம்ப்பா. மனதிலாலும் நாங்கள் அவமானப்பட்டு போயிருக்கலாம்ப்பா. ஆனால் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்க போயிரு. அந்த வார்த்தை எங்களை உள்ளத்தில் அப்பா தேவன் செய்த அந்த இரக்கமுள்ள கிருபை உண்டாயிருக்கும்படியாக நான் நம்பிக்கை விசுவாசத்தோட நன்றியோடு கூட நன்றியுள்ள இருதயத்து கூட நம்ம கூடியிருக்கிறோம்ப்பா. உங்க கருத்தில் எங்களை ஒவ்வொரு ஒப்புடை கொடுக்கிறோம்ப்பா. மாறாத அன்பு பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை இருக்கத்தக்கதாக இந்த வேளையில எங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக பாதமென்று கெஞ்சி ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், அல்லேலூயா. முதற் பாடல், மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவமக்கன்றோ துதியும் புகழும் தோத்திரமும் தூயவமக்கன்றோ ஆராதனை 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 என் அன்பு சுவக்கே மகிமை உமக்கன்றோ விளையாடம் பெற்ற உம்பத்தான் விடுதலை கொடுத்தே விளையாடம் பெற்ற உம்ரத்தத்தால் நெடுதலை கொடுத்தேன். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை மகிமை உமக்கன்றோ வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே
Kumbhasana
கொண்டே உலகெங்கும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் பயமில்லை பாதிப்பில்லை. உன் குரலோ கேக்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா, உள்ளம் எல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். நன்மை பெறே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி, நம்பிக்கையே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன், உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1:7 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:7. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எனக்கு அருமையான தேவச்சானமே, நீ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக. சீஷர்களை அழைத்தார், அதுல 12 பேரை தெரிந்து கொண்டார். தன்னோடு கூட இருப்பதற்கு, ஐக்கியமாய் இருப்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டார். அதே போல உங்களையும் அழைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கான நாள் வரும். அது வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்றைக்கு நாம் இந்த ஐக்கியப்படுதல், நாம் யாரோடு ஐக்கியப்பட வேண்டும்? இன்னைக்கு சொல்வார்கள், உலகத்துல நண்பர்களோடு ஐக்கியப்படுவார்கள், ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்வார்கள். இன்னும் உறவுகள், உற்றார் உறவினர், அதை ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவார்கள். ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். நம்முடைய வாழ்க்கை கப்பலிலே நம்மோடு பிரயாணம் படுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நட்பாகவும் உறவின் முறையாகவும் நாம் கொள்ளுகிற ஐக்கியத்துக்கு பேர் ஃபெலோஷிப். அப்பனுக்கு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு பெயர் ஃபெலோஷிப். இன்றைக்கு நம்முடைய ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்கிறது? இன்னைக்கு உலகத்துல நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களால் தானே நம்ம காயப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், தூற்றப்படுகிறோம். அப்ப நம்முடைய ஐக்கியம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது அது ஃபெல்லோஷிப் என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ஒரு சம்பவம் நடந்தது. எபேசியர் 2:13.
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே சரீரமாய் மாறினீர்கள். நாங்கள் தூரமாக இருந்தோம், இப்ப சரீரமாய் இருக்கிறோம். அதுல இடையில ஒரு வார்த்தை சொல்ற ரத்தத்தினால், இந்த ரத்தம் என்பது உறவுக்கு அடையாளம், அப்பா பிள்ளைகளுக்கு அடையாளம், ரத்தம் உறவுகளுக்கு, நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அடையாளம் ரத்தம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவரை அப்பா பிதாவை அழைக்க முடியும் புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்று இருக்கிறோம். அந்த ரத்தத்தினால் இன்னைக்கு நாம் சாமியாக இருக்கிறோம். இன்றைக்கு இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஐக்கியம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே தூரமாக இருந்த நீங்களும் நானும் இன்னைக்கு அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இதுல நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். காண்பவர்களோடு ஐக்கியமா இருக்க முடியும். கணவன் மனைவி இருவரும் மாம்சத்தில் இருப்பார்கள், பெற்றவர்கள் பிள்ளைகள் மாம்சத்தில் இருப்பார்கள், நண்பர்கள் மாம்சத்தில் இருப்பார்கள், உறவுகள் மாம்சத்தில் இருப்பார்கள். நம்ம ஐக்கியமாய் இருப்பதை மற்றவர்கள் காண முடியும். பார்ப்பா என்ன ஐக்கியமா இருக்காங்க, என்ன அன்பா இருக்காங்க, என்ன ஒற்றுமையா போறாங்க, அது பார்ப்பவர்களுக்கு புரியும். ஆனா இறைவனை காண முடியாது, ஆனா அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது விசுவாசம். இப்ப நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்படி புரிய முடியும்? இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து போனா தான் ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா காணாத தேவனிடத்துல நாம் எப்படி ஐக்கியமாய் இருக்க முடியும்? அது ஒரு கற்பனை வாழ்க்கையாக இல்லாம மாறிவிடும். இதெல்லாம் கேள்விகள் எழுப்பும். அப்போ நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல தமிழ்ல ஒரு வழக்கு சொல் உண்டு, உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. அப்ப நாம் ஒரு நண்பனை சொல்லிவிட்டாலே, நம்மோட ஐக்கியமாய் இருப்பவர்கள் சொல்லிவிட்டாலே நாம் யார் என்பது மக்கள் புரிந்துவிடும். அடடா, அந்த ஆளோடையா இருக்கிறான், அவனே ஒரு கேடியாச்சப்பா, குடிகார பயலாச்சு, அவனோடவா இருக்கிறான். அப்போ நம்மை குறித்து ஒரு இகழத்தக்கதான சொல்லி உண்டாயிருக்கும். ஏன் வேற பையன்களே பழக்கத்துக்கு கிடைக்கலையா? இந்த குரூப்போடய அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறான், விளங்காத பசங்களாச்சு, அவங்களோட நீங்க எப்படி சேர விட்டீங்க? அப்போ நாம் யாரோடு ஐக்கியமா இருக்கிறோமோ அவருடைய தன்மையை தான் தமிழ், அதை வைத்து தான் நமக்கு உலகம் நம்மை நியாயம் தீர்க்கும். உலகத்தில் நம்ம யாரை நம்புறது? எந்த நம்பிச்சனும் நம்ப முடியலையே. நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நல்ல பாம்பா நல்லவா மாறி இருக்கிறான், கொத்த வேண்டிய நேரத்தில் கொத்தி விடுக்கிறானே. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கு. நம்ம நல்ல நல்ல பாம்புன்னு சொல்லுகிறோம், அதுபோல நல்ல மனுஷன் என்று சொல்லுகிறவன் அப்படிதான் இருக்கிறான். அப்ப நம்ம யாரைத்தான் நம்புவது? நாசு சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அப்ப நம்ம ஆண்டவரோடு தான் ஐக்கியமா இருக்கணும். ஆவியா இருக்கிற, வார்த்தையா இருக்கிற அவரோடு கூட தான் நம்ம நட்பாக இருக்க வேண்டும். ஒன்னு யோவான் 1:3 இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீஷர் எழுதின ஒரு வார்த்தை, அதை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:3 நான் வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிதாவை பார்க்கல, குமாரனை பார்த்தார்கள், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் அவரோடு இருக்கிறது. அப்போ நீங்களும் எங்களோட ஐக்கியப்படுங்க, ஐக்கியப்பட்டால் நீங்களும் அந்த பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். இப்ப எப்படி அது ஐக்கியம் ஆக முடியும்? அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். 6 வசனத்துல இருக்கிறது, 1 யோவான் 1:6.
நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் அப்படின்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் யாரோ அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் என்று புலப்படும். இப்ப இன்னைக்கு ஒரு பெரியார் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பெரியார் தாசர், ஒரு திராவிட கொள்கையின்படி நடக்கிறவர்கள், திராவிட கொள்கையில் உள்ளவர்கள், திமுக கொள்கையில் பின்பற்றுகிறவர்கள், தலைவருடைய வார்த்தை அப்படியே கேட்டு நடக்கிறவர்கள். அதே போல இன்னைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்தான சத்தியத்தை, அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதானே நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அடையாளம். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது அதை மறந்து விடுகிறோம், மறுதளித்து விடுகிறோம் என்றால் நாம் எப்படி ஒருத்தருக்கு ஐக்கியமாக இருக்க முடியும்? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்தான வார்த்தைகளை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரோடு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறவர்களை சிநேகிதரே என்று அழைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் என்று அழைக்கிறார். அடிமைகளை என்று அழைக்கவில்லை, பக்த கோடிகளை என்று கூப்பிடவில்லை. தெய்வம் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆபிரகாம் கர்த்தர் யார் என்றே தெரியாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாத்ராமத் கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் என்ன சொல்கிறார்? என் தாசன் ஆகிய என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். அதுக்கான வசனத்தை கொடுக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:8 யாக்கோபு 2:23. அதுல யாக்கோபு 2 அவன் விசுவாசித்தன் அது நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெய்வத்தை காணல, ஒரு சத்தத்தை கேட்கிறான், தரிசனத்துல பார்க்கிறான், தன் தெய்வம் யாருன்னு தெரியாமலே அதை நம்புகிறான், கீழ்ப்படுகிறான். அப்படியே தாய் தகப்பனை விட்டு தன் சொந்த தேசத்தை விட்டு காணாத தேசத்துக்கு அவன் புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். உன் பிள்ளையை பலி கொடு, உடனே கீழ்ப்படிந்த மோரியா மலைக்கு கடந்து போகிறான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் தாசன், நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஓ எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுக்கும் நமக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், சிநேகிதர் என்ற உறவு இருக்கணும். ஏன்னா உலகத்துல தான் இன்னைக்கு நம்ம சிநேகத்தை பார்க்கிறோம், சிநேகம் வைக்க விரும்புகிறோம். இல்லை, அப்ப தேவனோடு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா நாம் மாற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், அவரை காணாமலேயே விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:11 அதை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோடு எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். இங்க அவன் பார்க்கிறான், அதன் சம்பாதம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கடந்து போவேன், என் முதுக பார்ப்பாய். அவன் பேசுற சத்தம் எல்லாத்தையும் கேட்டான். 40 அங்க இருந்தான், முகமுகமாய் பேசினார். பேசினதான் அவன் நேரடியா கேட்டான். ஆனா இப்போ மோசே கர்த்தரை பார்த்துட்டு சாக வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், கண்மலின் வெடிப்பில் ஒரு பிளவு இருக்கிறது, அதுக்கு போய் மறைந்து கொள், நான் கடந்து போய் என்னை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். இப்போ மோசே உண்மை தரிசித்தான், அவர் பேசுகிறதை கேட்கிறான். இப்ப அவனுக்கு எதனால இந்த சாட்சி கிடைத்தது? 80 கொலை செய்து விட்டு ஓடி இருக்கிறார், சொந்த ஜனங்களை விட்டு தலைமறைவாக இருக்கிறார். இதான் கர்த்தருடைய கிருபை, கிருபையினாலே சிநேகிதராய் மாறினார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே சிநேகிதராகனா, மோசே எப்படி சிநேகிதராக? கிருபையினார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை, பாவத்தில் தான் இருந்தோம், உலக நண்பர்களோடு பழகி கொண்டு இருந்தோம், பாவத்தை தான் விரும்பினோம்,
பிசாசு காரியங்களுக்கு தான் உடன்பட்டு இருந்தோம். ஆனால் கிருபையினாலே இன்னைக்கு நாம் அவருடைய சிநேகிதராய் மாறி இருக்கிறோம். இப்ப பாருங்க, கிருபையினாலே மோசே சிநேகிதராக மாறுகிறான், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அங்கே சிநேகிதராய் மாறுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 12:4 நீங்கள் குறித்துக் கொள்வீர்களானால் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 12 சீஷர்கள், 12 பேரும் விதவிதமானவர்கள். அதில் 4 பேர் மீன்பிடி தொழில் செய்தவர்கள், ஒருவன் ஆயக்காரன், இப்படி பல்வேறு தரப்பு மக்கள். அவர்களை வேலையை விட்டு தான் அழைக்கிறார். ஆயத்துறையில் இருந்த மத்தவை அழைத்தார், மீன்பிடி துறையில் இருந்த பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவர்களை அழைத்தார். இப்படி அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 12 பேரையும் தன் உடன் வேலையாட்கள், உடன் பணியாட்கள் அப்படிலாம் சொல்லல, என் சிநேகிதரே என்று சொன்னார். கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? சுத்தமாக்குவதற்கு. பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் பெறும். இப்ப நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக இருந்தால் பரிசுத்தமாக 6 வசனத்துல நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டாராம். உங்களை என்னையும், உலகத்தில் எத்தனை ஜாதி இருக்கு, எத்தனை மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய ஓன் பீப்புள், சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? சிநேகிதர் பெத்தானியாவில் எத்தனை பேர் இருந்தாங்க, லாசர் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். லாசர் குறித்து என்ன சொல்லுகிறார்? சிநேகிதன், ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார். அப்போ இது எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தை. தெய்வம் காண முடியாத அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், கிருபையினால் தெரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்க விரும்ப, தன்னை போல மாற்ற, ஏன்னா அவருக்குள்ள ஸ்பெஷாலிட்டியே பரிசுத்தம். அந்த நம்மை அவரை போல பரிசுத்தமாக்குகிறார், காணாமலேயே விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தருகிறார். இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. தீத்துக்கு எழுதின நிருபம், இது பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 2:14 வாசித்தால், நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்பதற்கான விளக்கம் அதில் இருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை நமக்கு தமக்காக தம் நம்மை தாமே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்தமாக்கி, அக்கிரமங்களை சுத்தமாக்கி சொந்த ஜனம். இப்போ புரியுதா? பரிசுத்தம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறோம் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், நமக்குள்ள அவருடைய கிருபை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். ஆனால் நம்ம பாவ சேற்றில் விழுந்தவர்கள், பாவ நிறைந்த உலகத்துக்கு வாழ்ந்தவர்கள், தாயின் கர்ப்பத்தில் பாவத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு சிநேகிதராக இருக்க, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நம்மையும் பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரோடு இருந்தால் அப்படிதான் இருக்கணும். ஒரு நல்ல நண்பனோடு ஐக்கியமா இருப்பவர் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் இருக்கும். எலியாவோடு இருந்த எலிசா எப்படி இருந்தா? எலியாவை போல இருந்தா. நீங்க யாரோட ஒரு ஐக்கியத்துல இருந்து பாருங்க, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் ஒரு க்ளோஸா அவங்களோட இருந்து பாருங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல், அவங்களுடைய நடக்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே வரும். உண்மைதானே? அப்படியே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஊழியக்காரர், நேசித்த ஒரு ஊழியக்காரனைக்கு அவருக்கு இல்லை. அவர் ஜீவானந்த அம்மையாவோடு பல வருடங்கள் இருந்தவர். அதுக்கப்புறம் தனி அழைப்பை பெற்று, அவரிடத்துல அனுமதி பெற்று, அவர் ஜெபித்து அவரை தனியாக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஒரு சபைக்கு போதகராக மாறுகிறார், ஒரு பகுதிக்கு போதகராக மாறுகிறார். ஆனால் அவரோட கடைசி வரைக்கும் ஐக்கியம் வைத்திருந்தார். கண்ணை மூடிட்டு கேட்டா ஜீவானந்தையா பேசுவது போல இருக்கும். அவருடைய பேச்சு, உரை, உரைநடை, அவர் சொல்லுகிற அந்த நகைச்சுவையான சில சம்பவங்கள், பாடுகிற பாடல்கள்,
இந்த டேமரி நடிக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீவானந்த மாதிரியே இருக்கும். அது ஜீவானந்த ஐயாவை பார்த்தவர்களுக்கு பழகினவர்களுக்கு இன்னைக்கு அந்த பாசம் அப்படியே இருக்கிறாரு. காரணம் அவரோடு இருக்கும்போது அதுதான் வரும். இன்னைக்கு டிஜிஎஸ் ஐயாவோடு கூட இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல வருடங்களாக இந்த பட்டறையிலே வளர்ந்தவர் இன்னைக்கு அவர் ஊழியர்களாக இருக்கிறார். அவர் பேசுவதை கேட்டு பாருங்க, கண்ண மட்டும் கேட்டால் டிஜிஎஸ்ஸாக பேசுவது போல இருக்கும். அதை இமிட்டேட் பண்ணுகிறார்கள் அல்லது போலியாக நடிக்கிறார் அப்படி இல்லை. நம்ம யாரோட இருக்கிறோம், இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருநெல்வேலி ஆக்சென்ட் வரும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னையுடைய வழக்குகள் தான் வரும். அதே போல நாம் யாரோடு இருக்கிறோமோ அந்த குணாதிசயங்கள் தான் வரும். அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நல்ல நண்பரை தெரிஞ்சு உலகத்துல நண்பனை தேர்ந்தெடுத்தா இன்னைக்கு நிறைய பேர் குடிகாரனா போயிடுறான் அல்லது வேறு விதமா போயிடுறாங்க, தவறான பாதைக்கு போயிடுறாங்க. சிலவங்க உண்மையாகவே நல்ல அறிவு சார்ந்த படிப்பு சார்ந்த நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. நல்ல காரணம் சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில இன்னைக்கு இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என் நண்பன் தான். அவன் தான் நான் படிக்காத காலங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்த காலங்களில் எனக்கு நோட்ஸை கொடுத்து என்னை படிக்க வச்சு என்னை ஆக்கப்பூர்வமாக ஆக்குனது, எனக்கு ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, இப்படியெல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் இருக்க தான் சரி, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவனுக்கு உனக்கு நல்ல நண்பனா இவனோடு ஐக்கியமாக இருக்க வரும். ஆனால் நீ கிருபையாய் பெற்ற அந்த ரட்சிப்பை விட்டுறாதீங்க, கிருபையை போக்கடித்துறாதீங்க. கிருபையின் மேல கிருபை பண்ணும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவே கிருபை, அந்த கிருபையில பெருகணும். அதுபோல விசுவாசம், அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருகுது. இயேசு கிறிஸ்துல விசுவாசம், விசுவாசத்தை தோக்குறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். இப்ப நாள்தோறும் அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும். இன்னொன்று பரிசுத்தம், இதுதான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறவருக்கு இந்த மூணு காரியமும் காணப்படும். பவுருக்குள்ள இது காணப்பட்டது. கடந்த வாரம் தியானித்தோம், கிறிஸ்து நச்சடையாளங்களை நான் சரீரத்துல வரைந்திருக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட் இப்போ உன்னை பாக்குறவங்க யாரு சொல்லணும், ஏப்பா உண்மையில இவன் இயேசு கிறிஸ்து ஆளுதான்ப்பா, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன காணப்பட்டதோ அது இவனுக்குள்ள வெளிப்படுவதே என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்ம மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்ப எப்படி சாட்சியா இருக்க முடியும்? இந்த கிருபை, விசுவாசம், பரிசுத்தம், இந்த மூன்றும் நம்மிடத்தில் காணப்படும். இதுதான் அந்த நல்ல நண்பனுக்கு, நண்பனோடு ஐக்கியமா இருப்பதற்கு இருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு உலகத்துல வாழ்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரம்தான் நம்ம நட்பா இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்க வேண்டும் இல்லை. தன்னை போல் பிறனை நேசி பாவத்துக்கு உடன்படாதீர்கள். பாவியாய் இருக்கலாம், ஆனால் அவன் செய்கிற பாவத்துக்கு நாம் உடன்படக்கூடாது. அவனை நேசிக்கத்தான் செய்ய வேண்டும், எல்லாத்துக்கும் அன்பு கூற வேண்டும். அவர் குறிப்பிட்டவரிடத்துல தான் அன்பு கூற வேண்டும், இன்ன இடத்துல அன்பில்லை. நீ உன்னில் அன்பு கூறுவது போல எல்லா இடத்திலும் அன்பு கூற கடவாய். நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், பாவிகளுடைய வீட்டுக்கு போனார், பரிசேயர்கள் முறுமுறுத்தார்கள். இவர் பாவியான மனுஷன் வீட்டுல போய் போஜனம் பண்ணுகிறாரு, இவர் சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார். எல்லாத்திலும் போற குத்தம், அவரை அசிங்கப்படுத்த நினைச்சாங்க. ஆனால் அவர் பரிசுத்தமாகவே இருந்தார். எனக்கு அருமையான தேவைச்சான் பாவம் நிறைந்த உலகத்துல, அது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நீங்களும் நானும் பரிசுத்தம் விசுவாசம். எனக்கு கடைசி நாட்கள் அவர் மனுஷகுமாரன் வருநாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும் நாளிலே கிருபை எடுபட்டு போய் விடுமா? அதனால ரொம்ப ஜாக்கிரதை, கிருபை, விசுவாசம், பரிசுத்தம் மூணும் சரியா இருக்கணும். இருந்தால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும், மகிமைக்குள் பிரவேசிக்க முடியும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது? இது தனிப்பட்ட முறை. நம்ம உலகத்துல வாழ்கிறோம், ஆபீஸுக்கு போறோம், பொது இடத்துல நடமாடுகிறோம். இப்போ பொது இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவோடு தான் ஐக்கியம் உள்ளவன் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது? இது கொஞ்சம் சிக்கலான காரியம் தான். ஆனா அந்த நாட்கள்ல, அதாவது எப்ப சில காலத்துல, இதே போல பரிசேயர் மத்தியிலையும் பிரஜாதிகள் மக்கள் மத்தியிலையும் கத்தோடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல வாழ்ந்தார்கள். 3000 5000 என்று பெரும் பகுதியான மக்கள் வாழ்ந்தார்கள்.
அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இன்னைக்கு நாம் அதை வாழ முடியுமா? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அந்த வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு சாத்தியமாகுமா? இதெல்லாம் கேள்வி எழும்பும். ஆனால் முடியும். அதுக்கான சில விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பாக. ஆனா அடுத்த சத்துக்களை சிநேகங்கள்னு சொல்றாரு. எப்படி சிநேகத்தை காட்டணும்? அவனை மன்னிங்க, அதான் சிநேகம். நம்மளை மன்னிச்சாரு, அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காரணியத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன் சொல்லுகிறாரு. எதனால சிநேகித்தார்? அது கிருபை. அப்ப உலக சிநேகம் உனக்கு உலக பிரகாரமாய் மனிதத்துல நட்பு பாராட்டினால் அது வேறு விதமாய் போய்விடும். அப்ப நம்ம யாரிடத்துல தான் நட்பை காட்டுவது? நம்ம ஆசா பாசங்கள் ஒரு பேச்சு வழக்குக்கு நம்ம யாரிடத்துலதான் போய் பேசுவது? வாய்மூடி மௌனியாய் சன்னியாசி போல வாழ்க்கை வாழ முடியுமா? இப்ப எப்படி நாம் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறது இருக்கிறோம் என்பது வெளிப்படும். எது சொல்லிட்டார்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சங்கீதம் 1 சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அந்த கேட்டகரி பிரிக்கிறார் பாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ உலகத்துல இன்னைக்கு துன்மார்க்கர் இருக்கிறாங்க, பாவிகள் இருக்கிறாங்க, பரியாசக்காரர் இருக்கிறாங்க. பாவிகளை இத்தனை விதமான கேட்டகரி இருக்கு. இவங்க தான் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, அதை கேளாத, அங்க நிக்காத, அங்க உட்காராத. என்னையா இது? அப்ப நான் உலகத்துல என்னதான் செய்யறது? அப்ப நான் எங்கதான் போறது? மேன் இஸ் அ சோசியல் அனிமல். எப்படி மிருகங்கள் ஒரு மந்தையாக வாழ்கிறதோ அப்படிதான் வாழ முடியும். குரங்கு என்றால் குரங்கு கூட்டம், சிங்கம் என்றால் சிங்க கூட்டம், யானை என்றால் யானை கூட்டம். மிருகங்களே அப்படிதான் வாழ்கிறது. மனிதனுக்கு அப்படிதான் சொல்ற, மேன் இஸ் அ சோசியல் அனிமல், கூட்டமா தான் வாழ முடியும். அப்போ அதில் எப்படி வாழ்றது? அங்கதான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்னோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆபியான்ஸ்ல ஆலோசனை கொடுக்கிறார். 2 Corinthians 14:16 வாசிக்கிறார். 2 Corinthians 14:16 நான் வாசிக்கிறேன். ஆதலால் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். நீங்க இன்னைக்கு யாரோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்? எல்லாரையும் நேசிக்கலாம், அன்பு பாராட்டலாம், அவளை விசாரிக்கலாம், ஜெபிக்கலாம், நன்மைகள் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பவர்கள் உலகத்துல பரிசுத்தவான்களோடு தான் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களோடு தான் ஐக்கியமா இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், நீதிக்கும் நீதிக்கும் சம்மதம் ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் எப்படி பொருந்தோம்? ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஒளியும் இருளும் ஒன்னா இருக்க முடியுமா? இப்ப இருள் இருக்கு, வெளிச்சம் வந்துட்டுனா வெளிச்சமா தான் வரும். வெளிச்சம் இல்லைன்னா தான் இருள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நீதியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவரோடு தான் நம்ம ஐக்கியப்படணும். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தவான்களோடு கூடத்தான் நாம் பிரிச்சு பார்க்கணும். மற்றவங்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஜெபிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் என்று வந்து விட்டா இருக்கும். இன்னைக்கு கல்லூரியில ஹைஸ்கூல்ல படிக்கும் போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுவார்கள், கல்லூரியில் ஏற்படுவார்கள், வாழ்கிற பகுதியில் ஏற்படுவார்கள். பல இடங்களில் நமக்கு நட்பு வட்டாரம் வரத்தான் செய்யும், அது இயற்கை. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற நண்பர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதுதான் முடியலையே, மனுஷன் வேஷம் போட்டுறானே. அதான் நீங்க இயேசு கிறிஸ்துவே நண்பராக மாற்றிக்கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்துல இத கொஞ்சம் நீங்க சூஸ் பண்ணி தான் எல்லார்ட்டையும் நட்பு பாராட்ட வேண்டும். அக்கா மற்றவன்ட்ட உமனா மஞ்சமா இருக்கக்கூடாது, அவங்கள கண்டா முகத்தை வெட்டிட்டு போகக்கூடாது.
சூஸ்ல நீ அப்பாலப்பா அதெல்லாம் இல்ல, நீங்க தெரிந்து கொள்கிற உங்கள் மனப்பாரங்களை, உங்கள் ஆதங்கங்களை பேசி பழகுவதற்கு நல்ல பரிசுத்தவான்கள் ஐக்கியம் வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு ரட்சிப்பு கிடைத்த நாட்கள்ல இருந்து நல்ல பரிசுத்தவானுடைய ஐக்கியமே கிடைச்சது. வியாபாரத்துல போனாலும் அப்படி கிடைச்சது, அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. 24 மணி நேரமும் இந்த பரிசுத்தவான ஐக்கியத்திலேயே இருக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அவரோட நல்லா சிரிப்போம், நல்லா பேசுவோம், ஜோக் அடிப்போம், ஆனா ஊழியனும் தான் ஃபயரா இருக்கும். அப்படி ஒரு ஐக்கியம் எனக்கு எல்லாம் கிடைச்சது. அது உண்மையில ஒரு பெரிய சாக்கியம். ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்குமா? கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பரிசுத்தவனுடைய ஐக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், கிலோமனுக்கு எழுதின நிருபம் ஒரே அதிகாரம் தான் இருக்கும். அதுல 4வது வசனத்துல கிலோமோ ஒரே அதிகாரம் எடுத்துக்கொள்கிறேன். பைபிளை புரட்ட முடியல, காற்று அடிச்சுட்டே. 4வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். கிலோமோ ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் பாருங்க, இயேசுவின் இடத்திலையும் பரிசுத்தவன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதியாய் வாழுகிறவர் இடத்திலும் அன்பையும் விசுவாசத்தையும் காட்டுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஓ, அந்த பிலமோன் ஒரு உலகத்தில் இருந்தாலும் அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்தான், பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருந்தான். அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாகவும் இருக்க வேண்டும், விசுவாசமாகவும் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அவிசுவாசமான வார்த்தையில் பேச மாட்டார். இப்ப நீங்க ஒரு உலகத்தாண்ட போங்களேன், அறிவுள்ளவர்களா இருப்பார்கள். நீங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வியாதின்னு எடுத்துக்கொள்ளும், தொடர்ந்து ஒரு இருமல் வந்துகிட்டே இருக்கு, அவர்கள் அறிவு சார்ந்த காரியங்கள் சொல்லுவார்கள், பயமுறுத்திடுவாங்க. நீங்க உடனே பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் ஆச்சு, ரத்தங்கைக்கு செத்து போயிட்டான், இல்லைன்னா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பயமுறுத்துவார். அதே நேரத்துல ஒரு பரிசுத்தவான்ட்ட போய் நாளைக்குனால அப்படியே ஒரு இருமலும் வறட்சி இருமலும் இப்படின்னா இருக்கு, ஆட நீங்க வேறங்க, அதுக்கு ஏதோ ஒரு இதா இருக்கும், உடம்பு ஹீட் ஆயிருக்கும், இதா இருக்கும், இதெல்லாம் நீங்க கவலைப்படாது. நல்ல கத்திரா பாடி தூதிங்க, சரியா போயிருமா? இவங்க ஆப்டிமிஸ்டிக்கா பேசுவாங்க, அவங்க பெசிமிஸ்டா இருப்பாங்க, இதான் உலகம். அப்போ உனக்கு நம்ம இந்த ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதா விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு பரிசுத்தவன்கிட்ட போகும்போது ஒரு பிரச்சனையான காரியத்தை கூட அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? பாசிட்டிவா எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அறிவு சார்ந்த மற்ற நண்பர்களிடத்துல போகும், உலக பிரகாரம் நண்பர்களிடத்துல போகும்போது அவர்கள் குழப்பி நம்மளை கவலையடைய வைத்து விடுகிறார். இதுதான் இன்னைக்கு நடக்கிற காரியம். அதனால்தான் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்காது, பாடுகள் வராமல் இருக்கிறார், தலைவர்கள் வராமல் இருக்காது, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கொள்ள. அவர்கள் என்ன செய்வாங்க? உங்களை தட்டி கொடுப்பாங்க, உங்களை குற்றப்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியத்துல தவறு நடந்திருக்கலாம், உடனே உங்களை கங்கணம் கட்டி தீர்த்து விட மாட்டார்கள், உங்களை பழி சொல்ல மாட்டார்கள். வராலும் அணைக்காடி சறுக்கத்தான் செய்யும், கவலைப்படாதீங்க, நீதி மாதிரி விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அக்கா சோர்ந்து போயிடாதீங்க, இன்னும் பலப்படுங்க, விழுந்தோரை தாங்கி எடுத்து மீண்டும் துசுக்கு பலப்படுத்துவார்கள். அதுதான் அன்பு. அது மாத்திரம் விசுவாசமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க பழகிற மக்கள் எப்படி பேசுகிறார்கள்? ஒரு பிள்ளை கருப்பா இருந்தா கூட, ஆமா அந்த பிள்ளை கருப்பா இருக்கு, கல்யாணம் எப்படி ஆகும், ஏன் பொண்ணு கொடுக்கும், ஏன் மாப்பிள்ள வரலாம். நம்முடைய நெகட்டிவ் பார்வை, நம்ம இடத்துல இருக்கிற குறைவுகளை தான் பார்க்கும், குற்றம் பார்க்க சுத்தம் போய்விடும். ஆனா பரிசுத்தவான்கள் அப்படி இருக்க மாட்டான், கர்த்தரையே பார்ப்பான், நம்முடைய கண்கள் கர்த்தரையை நோக்கி பார்க்கும், கர்த்தருடைய சாயலை நம்மிடத்தில் பார்க்கும். இப்ப பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க? அன்பா இருப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க. இது பவுல் பிராக்டிக்கலா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாக்குறான். என்னடா இவன் உலகத்துல ஒரு விசுவாசியா தான் இருக்கான், சாதாரண மனுஷனா இருக்கிறான், ஆனா அவன் எப்படி இருக்கான் பாரு, கிறிஸ்துவோட அன்பா இருக்க ஐக்கியமா இருக்கிறான்,
பரிசுத்தவான்களோடும் ஐக்கியமாய் இருக்கிறானே. நீங்க சூஸ் பண்ணி கொள்ளுங்க, நீங்க பரிசுத்தவான்களை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏற்படுத்திக் கொள்ளுங்க, உறவுகளாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா எல்லாரும் அங்கிள் ஆண்டி அப்படியேதான் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறாங்க. இல்ல, நல்ல பரிசுத்தவான்களோடு இருக்க, அவங்க கோபப்பட மாட்டாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, அவங்கள்ட்ட அன்பா நடப்பாங்க, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுவாங்க. இதுதான் ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அந்த பரிசுத்தவான்கள் எங்க இருப்பாங்க, அவனை எங்க தேடுறது, இன்னைக்கு அது வேற பிரச்சனையா இருக்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து எனக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவை, எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்லாம் அனுப்புறாங்க பார்த்தீங்களா, நீங்க கவலையா தீர்களானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பர் பேசுங்கள், அப்படியே நம்ம பரிசுத்தவான்களை தேட முடியும். இப்போ பரிசுத்தவான்களை எங்க இருப்பாங்களோ அவங்க கூடுற இடத்துல தான் போய் கேட்க முடியும், அவங்க இருக்கிற இடத்துல தான் போய் பார்க்க முடியும். மற்றவங்க தேடி நம்ம தான் போகணும். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தாரு, தன்னோடு கூட ஒரு 12 பேரை வச்சிருந்தாரு, அதுல ரொம்ப அந்யோன்யமா ஒரு 4 பேரை வச்சிருந்தார். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 1-4 வரைக்கும் என்ன செய்யறாரு, உங்களை கூப்பிட்டு தனித்து ஒரு மலைக்கு போறாங்க, தனியா போறாரு, ஊரை விட்டு தனிச்சு உங்களை கூப்பிட்டு போறாரு, அவங்கள அங்க உட்கார வச்சுட்டு இவர் போறாரு. மறுரூபமாகற மோசே எலிசாவோடு பேசுகிறார், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. உலகத்துல லாஸ்டர் ஒரு ஃப்ரெண்டு, சீசர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இப்போ மோசே எலிசா இடத்துல போய் பேசுகிறார். அது என்ன பேசினார் என்பது அது எழுதப்படவில்லை, அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஓ, மோசே எலிசா, அவங்களுக்கு தெரியும் மோசையுடைய மரணத்தை குறித்து இன்னைக்கு ஒரு தர்க்கம் இருக்கு, அது எடுத்துக்கொள்ளப்பட்டாரா அடக்கம் பண்ணப்பட்டாரா நமக்கு தெரியாது, ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவர், மாம்சத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அது நமக்கு தெரியும். ஆனா எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்லி இயேசுக்கு ஒரு இடத்துல சொல்லுகிறார், அது யோவான் ஸ்நானத்தை குறிப்பதாக இருக்கிறது. சரி, அந்த தர்க்கத்தில் நம்ம போக வேண்டாம், அந்த வார்த்தைக்கு போக வேண்டாம். இப்போ அவர்கள்லாம் பரிசுத்தவான்கள் என்று உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு முன்னால் இருக்கிறவன். நான் சொல்லுகிறேன் என் வாக்கினால என்று, இந்த இதெல்லாம் யாருக்கு வரும், தேவனோடு கிட்ட நெருங்கினாலே பரிசுத்தம் வேணுமே. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தார், உலகத்துல அநேகரை நண்பராக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார், ஆனா தனித்து போய் மோசடியோட பேசுகிறார். ஸ்ரீசரோடு பகலெல்லாம் சுத்துவார், ஊழியெல்லாம் பண்ணுவாரு, ராத்திரி போய் தனித்து போய் பிதாவோடு பேசிக்கொண்டிருப்பாரா, பிதாவோடு யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஐக்கியம், அவருடைய ஐக்கியம் பிதாவோடு இருந்தது, அவருடைய குமாரன் தான், அவருடைய வார்த்தை தான், ஆனா அவர் ஐக்கியத்தை எங்க வச்சிருந்தாரு, பரிசுத்தமான தேவனோடு வைக்கணும். இன்னைக்கு நீங்க பரிசுத்த வாங்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறேன். இது மத்தேயு 17 அதிகாரம் 1-4 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அடுத்தால் போல இன்னைக்கு இந்த நவீன கால உலகத்துல எங்க போய் தேடுறது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் தேடுறது, நான் சொல்லுகிற உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், ஒரு மனைவி நல்ல ஃப்ரெண்டா தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க, இதுதான் உதைக்கும். நான் மனைவிக்க போய் எல்லாத்தையும் சொல்றதா சொன்னா ஓட்டவை ஊரெல்லாம் சொல்லிடுவோம், நான் போய் அவட்ட ஆலோசனை கேட்கறத எல்லா கருத்தாண்டும் சொல்லுறத, நீங்க நான் இவ்வளவு ஊழியம் பண்ணுகிறேன், ஊழியக்காரங்கன்னு சொல்ல ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். ஏன்னா மனைவிட்டு அநேகர் அநேக குடும்ப பிரச்சனைகளை சிலர் தங்களுடைய தவறுகளை கூட சொல்லிவிடுவார், சொல்லி அழுது புறண்டு கடைசியில் சொல்லுவாங்க, ஒரு அப்பா மாதிரி இருக்கிறீங்க, பெரியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், எங்களுக்கு ஒரு மன ஆறுதல், நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் மனைவிட்ட ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்ல முடியாது, ஏன்னா கணவன் மனைவிட்ட எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது, உண்மைதான். ஆனா நான் ஊழியத்து நிமித்தமாக சில காரியங்கள் சொல்ல முடியாது, அது நான் தேவனிடத்துல மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். இது பிராக்டிக்கலா சில டிபிகல்ஸ் வரும், நம்ம அந்த ஆழத்துக்கு போக வேண்டும். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்க, நல்ல ஃப்ரெண்டா பழகு, ஒரு ஃப்ரெண்டா வீட்டிலேயே நம்ம பழகணும். நம்ம ஏன் பரிசுத்தவான்களை தேடி எங்கள் தான் போய் தேடி அலையிறது,
அப்போ நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது உங்க ரத்தமும் மாம்சமா இருக்கிற மனைவியும் பரிசுத்தம் தானே? நீங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னாயிருங்களா? இப்ப நீங்க பரிசுத்தமாயிடுறீங்க, அப்போ நீங்க பரிசுத்தமான தேடி வேற எங்கேயும் போவோம். அதனால தான் எபிரேயருக்கு ஒரு நல்ல வசனம் இருக்கும், எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனம். விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இது ஒரு திருமணத்தை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. அப்ப கணவனும் மனைவியும் ரொம்ப பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். நண்டு வலைகளை இழுக்கும், தவளை தனிகளை இழுக்கும், அப்படி இருக்கக்கூடாது. இருவரும் ஒன்னா இருக்கணும், ஒரே சிந்தனை இருக்கணும். எப்படி தாவீதுக்கும் அவனுடைய யோனத்தானுக்கும் ஆவியில ஒரு ஒருமனம் இருந்ததோ, ஆத்மால ஒரு ஒருங்கிணைப்பு இருந்ததோ, அது போல இருக்கணும். விவாக மஞ்சம் அசுசிப்படாதபடி காத்துக்கொள்ளணும். அவன் பரிசுத்தம் எங்க ஆரம்பிச்சு? அதனால்தான் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாகம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த மெய் விவாகம் பரிசுத்தம் கணவன்மையிலிருந்து ஆரம்பிக்கிறது, திருமண வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அது அசுசியானது அல்ல. அன்னைக்கு அநேகர் அசுசிப்படுத்தி விடுகிறார்கள். இதெல்லாம் விளக்கி கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும், அது இப்ப தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்ப நம்முடைய நமக்கு ஆண்டவர் எப்படி ஃப்ரெண்டை கொடுக்கிறார் பாத்தீங்களா? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை கொடுத்தார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? மனிதன் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா தான் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் தேவன் ஃப்ரெண்டாக இருந்தார். குளிர்ச்சியான பகல் வேளையில அவர்களோடு கூட வந்து பேசினார் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் நடக்கிற பல காரியங்கள், படைப்பின் மாறுதல்கள், மனுஷனுடைய மாறுதல்கள், உணவின் மாறுதல்கள், உடையின் மாறுதல்கள், இப்படி பல காரியங்கள் கடைசி காலத்துல இருக்கும். அதுல மனிதர் போஜன பிரியராக இருப்பார்கள், அன்பு இல்லாதவர்களா இருப்பார்கள், அறிவு பெருத்து போயிருக்கும், பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பார்கள். இது கடைசி காலம், பரிசுத்தம் இல்லாமல் குறைந்து போகும். ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல கணவன் மனைவி அந்த பரிசுத்த மெய் விவாகம் சொன்ன வார்த்தையின்படி நமக்குள் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த மஞ்சத்தை அசுசிப்படுத்தி விடக்கூடாது, அதுலதான் பரிசுத்தம். அப்போ இந்த திருமண பந்தத்தில் பரிசுத்தமா இருந்தால்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டி ஆகும் போது அந்த பரிசுத்தை நீ காத்துக்கொள்ள முடியும். திருமண வாழ்க்கை ஒரு ட்ரையல். எப்படி நித்தியமாய் சியோன் கன்னிகை அங்கே போய் நீ ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு ட்ரையல் தான் இங்க திருமண வாழ்க்கை. அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமா வாழ்ந்தா நம்ம பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கும். சாக்கடையில என்னதாங்க ஒன்று செத்த ஊத்தினால் நாரத்தானே செய்யும். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும். நீ பரிசுத்தமா இருந்தா உன் பிள்ளைகளும் வஞ்சியும் ரத்தம் பரிசுத்தமா தானே இருக்கும். பரிசுத்தமான பிள்ளைகள் இருக்கும். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போங்க. இப்ப கடைசி காலத்துல இருக்கிறோம், அதனால பரிசுத்த குறைச்சலுக்கான காரணம் நிறைய வரும். நல்லா தெரிந்து கொள்ளு, பரிசுத்த வான்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பவுல் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வான்களை நம்ம எப்படி எங்க போய் தேடி மார்க்கெட்லயே போய் வாங்க முடியும்? அதாவது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அல்லது விளம்பரம் கொடுத்து என்னோட பழகுவதற்கு பரிசுத்த வாங்க தேவை. நீங்க என்ன, இந்த பாலுக்கு ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, பால்ல தண்ணி எவ்வளவு இருக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மீட்டரா இருக்கு. போட்டு உடனே ஓ இவருக்கு பரிசுத்தம் 70% இருக்கிறது, இவருக்கு 30% இருக்கிறது, அந்த தெர்மாமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியே பண்ண முடியாது. லாக்டோமீட்டர்னு சொல்லுவாங்க, பாலுக்கு தன்மை கண்டுபிடிக்கும். இப்ப பரிசுத்த கண்டுபிடிக்கிற காரியம், ஆனா பரிசுத்தவான்கள் எங்க இருப்பார்கள், எங்க கண்டுபிடிக்கலாம்
என்பதற்கு பவுலே மிக அழகாய் ஆலோசனை கொடுக்கிறார். இது நிருபத்துல இருக்கு, எபிரேயர் எழுதின நிருபம் 10 அதிகாரம் 25வது வசனம், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். சபை கூடுதலை, இப்ப சந்தைக்கு போனா கிடைச்ச பொருளை விரும்பின பொருளை வாங்க முடியும். அப்ப சபை கூடுதல் ஃபெலோஷிப் சர்ச், அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சபை கூடுதலை நியமிக்கிறார், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அப்பனா நீ என்ன ஆகும், பரிசுத்தம் போயிரும், தேவனுடைய ஐக்கியம் போயிரும், சீர்கிட்டு போய் விடுவாய். சபை கூடுதலை, பழைய நாட்கள்ல பாளையத்தில் இருந்தார்கள், கூடாரங்களில் இருந்தார்கள், ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்துல மோசே வருவான், கர்த்தர் திடீர்னு பேசணும்னு நினைச்சாச்சுன்னா மோசே நிக்கிற இடத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார், சபையை கூட்டுங்கள் தான் சொல்லுவார், பாளையமே சொல்லி எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு சொல்ல வேண்டும். சபை கூடுதல் அன்னைக்கு ஓப்பன் ஏரியாவில் சர்ச் நடந்திருக்கு, சபை கூடுதல். அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன், உபாகமம் 9வது அதிகாரம் 10வது வசனம், 10வது அதிகாரம் 4வது வசனம், அங்கே சபை கூடும் பொழுது கர்த்தர் அக்னி நடுவில் இருந்து பேசினாராம். சபை கூடும் பொழுது அக்னி நடுவில் இருந்து பேசினார். இந்த வசனத்தெல்லாம் பாருங்க, நீங்க படித்து கொள்ளுங்க. ஆனா அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டட் சர்ச்சஸ் கிடையாது, பில்டிங் கிடையாது, இவங்களே வழிபோக்கர்களா பரதேசிகளாய் பாளையத்துல கூடாரத்துக்குள்ள தான் தங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் அங்க ஒரு சபை கூடுதல் ஆசரிக்கப்பட்டது, கர்த்தர் அங்கே அக்னி நடுவா, ஏன்னா அன்னைக்கு பட்சிக்கிற அக்னியா இருந்தார், அது அக்னி நடுவா இருந்து பேசினா அது ஜனங்கள் கண்டார்கள், எல்லாம் சாட்சி இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் படித்துக் கொள்ளுது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல மிஸ்பாவில எல்லாரும் வந்து கூடுன்னு சொல்றாங்க ஒரு காரியமா. அப்போ அந்த நாள்ல அந்த சபை கூடுதலுக்கு கீலியாத்தில் உள்ள யாபேசின் குடிகள் வந்து சேரல, ஏன்னா பென்யமின் கோத்திரம் வேறு கூட்டம் போய்விட்டது, அவங்க சின்ன தவறு பண்ணாங்க, அதனால அந்த பென்யமின் கோத்திரம் வேறறுக்கப்பட்டது, எல்லாரும் கொல்லப்பட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ பாக்குறாங்க அன்னைக்கு சர்ச்சை யாரெல்லாம் ஹானர் பண்ணல, அசம்பிளி சபை கூடுதலை யாரெல்லாம் விட்டார்கள் என்று சொல்லி நியாயாதிபதி புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறாங்க. பார்த்தா யாபேசின் மக்கள் வரல, கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மக்கள் வரல. உடனே என்ன செய்தார்கள், அவர்கள் வெட்டுண்டு கொல்லப்பட்டார்கள், அவருடைய கன்னிகைகள் பிள்ளைகள் எடுத்து பென்யமின் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டார்கள். இது பெரிய சரித்திரம், பெரிய விளக்கம் கொடுக்கணும், இது நீங்க படித்து கொடு. இப்ப சபை கூடாத போது தேவனுடைய கோபாக்கினை வந்து சபைக்கு வராதவர்கள் கொல்லப்பட்டார். அப்ப சபை கூடுதலை நீ விட்டு விட்டால் உனக்கு பரிசுத்தம் இருக்காது, நீ மரணத்தை சந்திப்பாய், இதான் அதுல அர்த்தம், நரகத்துக்கு போய் விடுவாய், நியாய தீர்ப்பு நாள் ஆக்கினை உனக்கு உண்டாகிவிடும், நியாயம் விசாரிக்கப்படுவீர்கள். சபை கூடுதல கரெக்டா இருக்கு. இன்னைக்கு நமக்கு சபை கன்ஸ்ட்ரக்டட் சர்ச்சஸ் பர்மனன்ட் பிளேசஸ் பல டினாமினேஷன்ஸ் இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு சபைக்கு ஒரு கூடாரமோ ஒரு கட்டடமோ ஒரு இடத்துல இருக்கு. இன்னைக்கும் பல இடங்களிலே சுவிசேஷ பணி மிஷினரி பணி நடக்கிற இடங்களில இன்னும் சபைக்கான கட்டணம் கட்டப்படாதுன்னா மரத்துகளிலேயோ மற்ற இடத்துலயோ பரிசுத்த ஓய்வு நாளா என்று சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆனால் ஏற்ற காலங்களில் அங்கே சபை வரும். இன்னைக்கு கூடாரத்தில் இருந்த மக்கள் இன்னைக்கு நல்ல கன்ஸ்ட்ரக்டட் கான்கிரீட் பில்டிங்ல இன்னைக்கு சபைகள் வாழ்ந்து விட்டது. இப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை கூடுதல் இருந்தது, அனுதினமும் சபைகளை விசுவாசிகள் வந்து சேர்ந்தார், பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி அவர்கள் ஆராதனை நடத்தார்கள், அப்பம் விட்டார்கள், எல்லாம் நடந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்து சபை எப்படி நடக்குதோ அது ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபையிலும் தான் நம்ம வழித்தோன்றலை நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், போய் சபையை நடத்தினார். அந்த சபையில அன்னைக்கு ஒரு ரூல் இருக்கு, அன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருந்தார், அந்த சட்டத்துக்கு எல்லாரும் உட்பட்டார்கள், அனநிய சபையால் உட்படவில்லை. ஒண்ணு சர்ச்சுக்காக நேரத்துக்கு வந்திருக்கணும், லேட்டா வந்தார், முதல்ல அனநியா வந்தார். அப்போ அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது
வாசனாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இவன் சபையின் கட்டுப்பாடுக்கு உடன்படாமல் போனதுனால இவனுக்குள்ள வந்தது சாத்தானின் ஆவி. இப்போ எனக்கு அருமையா தேவச்சனங்க, அப்ப சபை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அங்கே அக்கினி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப சபையில வந்தா பரிசுத்தாவில் நிரப்பப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் இறங்கும் நமக்கு பரிசுத்தாவை இறங்குகிறார். ஆனா அந்த அனனியா சபை கோட்பாட்டுக்கு வரல, சபைக்கு முரண்பட்டான், செத்தான், அவன் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப மனைவி லேட்டா வரா பாரு, சர்ச்சுக்கு வந்த புருஷன் முன்னாடி ரெண்டு ஒன்னாவது வரும், இவன் லேட்டா வரா, நடந்தது தெரியாது. ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருமைப்பட்டீங்க, ஆவியான குரோதம் இப்படி கருத்து செய்தீங்க? கேட்ட மாதிரில அவளும் விழுந்து செத்தான். பாருங்க மரணம் எப்போ அவர்கள் பரிசுத்தாவினுக்கு விரோதமாய் அவர்கள் தங்களை வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். சபையின் கோட்பாடுகள் கீழ்ப்படியணும். இன்னைக்கு நமக்கு சபைக்குன்னு சில கோட்பாடுகளுக்கு அது கீழ்ப்படியணும். சபையில கோட்பாடு என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் தான், வசனத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஆவியானுடைய ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் போகும்போது இங்கே மரணம். சரி, இந்த மரணம் என்பது சாத்தானுடைய அழிவு, சாத்தானால் ஏற்படுகிற அழிவு. அதற்கு நாம் இதை ஒப்பிடலாம். அப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல சபை கூடுதலை விட்டு விட்ட யாபேசின் குடிகளுக்கு மரணம், இங்கே சபைக்கு சரியானபடி வராதபடி வேறு விதமான சிந்தனையோடு இருந்து சாத்தானின் ஆவிக்கு இடம் கொடுத்தபடியினால். அப்போ இங்கே அனனியா சபையால்தான் பரிசுத்தம் இல்லை, அங்கே யாபேசின் குடிகள்கிட்ட பரிசுத்தம் இல்ல. இன்னைக்கு நீ தேவனுடைய சமூகத்துக்கு என்ன சிந்தனையோடு வருகிறாய்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 21:13, என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நீங்களும் அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நீங்க ஜப வீடு, இது ஆவியானுடைய அசைவாடல் இருக்க வேண்டியது. ஆனா சாத்தானுடைய காரியத்தை காணப்படுகிறது. கள்ளர் குகை, கள்ளர் என்றால் சாத்தான் ஒப்பிடப்படுகிறது, கள்ளர் குகையாய் மாறிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார். இது தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இப்ப எடுத்துக்கொள்ளலாம் எரேமியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 1-ல் இருந்து நீங்க 11 வரைக்கும் கரெக்டா நீங்க படிங்கள். அதுல ஒரு ஆலயம் எப்படி கள்ளர் குகையாய் மாறுகிறது என்பது எரேமியாவின் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிட்டோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் கள்ளர் குகையாயிட்டான்? நீங்கள் ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் கட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று செய்வி சொல்லுகிறீர்களே. யோசிப்பாங்க, ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாம அப்படிதானே இருக்கோம், எல்லா தப்பும் 6 நாள் பண்ணிட்டு 7 நாள் ஒரு கடமைக்கு போறோம். இல்ல, இன்னைக்கு சபைகள்லாம் சுத்திகரிப்புன்னு வைப்பாங்க, முந்தின நாள் 6வது நாள் நம்மை சுத்திகரிக்காமல் அடுத்த நாள் பரிசுத்த ஓய்வு வரக்கூடாது. வந்தா யாபேசின் குடிகளுக்கு ஏற்பட்டதும் அனன்யா சப்பிராளுக்கு ஏற்பட்டதும் வந்துடும் பயம். ஆனா இன்னைக்கு நம்ம துணிகரம், அவ ஆலயத்துக்கு வருகிறீர்கள், வர்றதே பெருசு. ஆனா அதுக்கு முந்தின நாள் உங்களை சுத்திகரித்து வாருங்கள். தேவனுடைய சமூகத்துல அசட்டையாக வராதீர்கள், ஏனோதானு வராதீர்கள், மனமகிழ்ச்சியோடு வாருங்கள். உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்க. இந்த எரேமியா 7:11-11 தயவாய் குறித்து வைத்து உங்களை சீர் பொருந்த பாருங்கள். சீர் பொருந்தி விட்டு தான் நீங்க ஆலயத்துல வரணும். அப்பதான் அந்த ஆலயத்தில் உள்ளவங்க பரிசுத்தவான்களா இருப்பார்கள், அவர்களிடத்துல நீங்கள் நட்புள்ளவர்களாய் மாறவே. ஆதி அப்போஸ்தலர் சிற்றம் இப்படிதான் இருந்தது. அதுக்கு அடையாளம் என்னமா இருந்தது? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2 அதிகாரம்
46 47 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 46 47, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டோம். இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவையா? இப்போ எனக்கு அருமையான தேவச்சன் அப்போ பரிசுத்தவான்கள் கூடுகிறது தான் சபை கூடுதல். அந்த சபையில நீங்க சரியா இருப்பீங்கன்னா அந்த சபையில உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபைகளை எப்படி ஆக்கியிருக்காங்க, அவன் என்ன ஜாதி, அவன் நம்ம ஊருக்காரனா, அவன் பணக்காரனா, அவனை பழக்கம் பிடிச்சா ஏதாவது நமக்கு வேலை கிடைக்குமா, அல்லது பொண்ணு பார்க்கலாமா, அவன் வீட்டில் அந்த பிள்ளை எடுக்கலாமா, அந்த பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்காள் அவளை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாமா. கள்ளர் குறி ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஆலயம் என்பது சாதாரண காரியம் அல்ல. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த ஆலயம் உங்களுக்கு நியாயம் தீர்க்கும். இந்த கல்லுகள் உங்களை கூப்பிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அப்போ எனக்கு அருமையான தேவைச்சான இன்னைக்கு ஆவியன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கிறிஸ்துவோடு இருக்கிறதா? நம் கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி வெளிப்படும்? நம்ம ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்கும், சபை கூடுதலில் காணப்படும். சபை கூடுதல் இடத்துல அந்த பரிசுத்தம் காணப்படும். கிருபை, விசுவாசம், பரிசுத்தம், இந்த மூணும் தான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளங்களை குறித்து பேசினோம். இந்த நாளிலே கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த பவுலுக்கு காணப்பட்ட கிருபை, விசுவாசம், பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சபையில் கூடுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு சில விளக்கங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக எரேமியா 7 அதிகாரம் அந்த 1-11 வரைக்கும் தயவாக நீங்கள் படிக்க வேண்டும். அது நம்மை சீர்திருத்துவதாக இருக்கும். யாரையும் காயப்படுத்தாது, குற்றப்படுத்தாது, சீர்படுத்துவதாக இருக்கும். அதை கண்களை மூடும், தெய்வ நோக்கி பார். அன்பின் தேவனையே என் அன்பியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப அந்த கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் வரும் நாளிலே அங்கே கரம் அசைத்து உமவோடு வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கு தேவையானது கிருபை, விசுவாசம், பரிசுத்தம். அதுதான் உமோட ஐக்கியமாக இருந்தால் அந்த மூன்று கிடைக்கும். பவுல் இந்த அச்சாடங்களை தரித்திருந்தான். இன்னைக்கு எங்களுக்கும் அந்த அச்சாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பன். அப்பா இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உமோடு ஐக்கியமாக இருக்கிறோமா என்பதை உடனடியே செய்திருக்கிறோம். அப்படி நாங்கள் குறைவு விட்டுருப்போமானால் இன்னைக்கு ஒரு ரட்சணை, ரட்சணை நாடி ஒரு சந்தர்ப்பத்தை தான் ரத்தத்தால் கழுவி நாங்கள் உமோடு கூட ஐக்கியப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்க. நாங்கள் இருளுக்குள் இருந்தால் வெளிச்சத்துக்கு வர உதவி செய்யும். அநீதி இல்லாத அப்படி நீதி தற்பிக்க உதவி செய்யும். எங்கள் ஐக்கியம் அவிசுவாசிகளோடு இராதபடி விசுவாசிகளோடும் பரிசுத்தவான்களோடு இருக்கும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தின் சிநேகம் பகையப்பா. நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். ஆனால் நாங்கள் சிநேகிதராய் உணவோடு மாத்திரம்தான் இருக்கோம். உங்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஐக்கியமா இருப்போம்ப்பா. நீங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட். நன்றி தகப்பனே. நன்றி பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால் உண்டாகிற நன்மை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். நீர் வரும் நாளில் நாங்கள் நியாயத்திற்கப்படும் போது இந்த வசனம் எங்களை நியாயம் செய்யட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரம் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபையில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாழ்த்துகிறோம், உங்க கண்ணு ஒப்பு கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்கள் உடனே பரிசுத்தப்பட்டு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சிறு சகல உபகாரங்கள் பரவாயில்லை. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.